வணக்கம் குழந்தைகளா, தமிழ் மாரல் ஸ்டோரிக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜ்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்களுடைய திருவிழாவை பற்றி மக்கள் விமர்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஒரு அணில் திருவிழாவுக்கு போகணும், திருவிழானா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு தங்கள் நண்பர்கள்கிட்ட போய் சொல்லி நண்பரையும் கூட்டிகிட்டு போகணும்னு காட்டுக்குள்ளே போய் திருவிழாவை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதை கேட்ட நண்பர்கள் சரி வா போகலான்னு முயலும் மானும் அணிலும் மூணும் போகுது. துள்ளி குதிச்சு போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு முதலை வருது. முதலை, நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மான் வந்து, நாங்கள் திருவிழா பார்க்க போகிறோம், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. முதலை உடனே நானும் வரலாமான்னு கேட்டப்போ மான் ரொம்ப கேவலமாக திட்டிடுது முதலையே. நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, உன்னோட வாய் ரொம்ப பெருசாக இருக்குது, உன்னுடைய தோள்கள் எல்லாம் முட்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போகுது. இதை கேட்ட முதலை ரொம்ப வருத்தத்தோட பின்னாலேயே போகுது. அதுக்கப்புறமா ஒரு ஆறை கடக்க வேண்டியது வருது. மற்ற மூன்று நண்பர்களும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கையில் முதலை பின்னாலேயே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இல்லையா, அது வந்து என்ன ஏன் இங்கே நின்றுட்டீங்க, திருவிழா போகலையான்னு கேட்குது. அதுக்கு மற்ற மூணு நண்பர்களும் இல்லை இந்த ஆற்ற கடக்க முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு நான் தான் ஆற்றுக்குள்ளெல்லாம் நீச்சல் போடுவனே, நீங்கள் என் மேலே ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சரி நீயும் திருவிழாக்கு வந்துக்கோ அப்படின்னு சொல்லி மூணும் முதலையோட மேலே ஏறிட்டு நீந்தி போயிட்டுருக்கு. கரைக்கு போனதுக்கப்புறமா திருவிழாவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக நாளும் திருவிழா பார்க்க போகுது. அங்கே போய் பார்த்தா ஒரே ஆர்ப்பரிக்கும் திருவிழா நடக்குது. அதுக்கப்புறமா நாளும் தனக்கு கிடைத்த உணவுகளை சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுது திருவிழாவை. அதுக்கப்புறமா திரும்பி காட்டுக்குள்ளே வரப்பாக்குது. காட்டுக்குள்ளே வந்தோன்னே மான் முதலைக்கிட்ட சொல்லுது, நண்பா ரொம்ப ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப கேவலமாக திட்டேன், ஆனாலும் திருவிழா போகிறதுக்கு நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணன அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல விடு நண்பா அப்படின்னு முதலை சொல்லுது. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா யாரையும் கேவலமாக பேசக்கூடாது, அதே சமயத்தில் யாரும் எப்போ வேணாலும் உதவி பண்ணலாம். குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைகள் மலரட்டும் உங்கள்